வணக்கம் நண்பர்களே, இப்போ நான் அங்கே நிற்கிற பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மினி வேர்ல்ட் டென்னு சொல்கிற இடம். இங்கே பாருங்க, ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜாலுவேந்தன் யூடியூப் சேனல். நான் இப்போ நினைக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் பதுல மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மினி வேர்ல்டுன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக சிறிய உலகின் முடிவு என்று சொல்லப்படுது. அப்படி என்னன்னு தினங்க முடிய தெரியல, இப்போ தான் நானும் வாரேன். சரி வாங்க, நாம போய் பார்க்கலாம் கிட்ட. இதெல்லாம் வந்த இடமா, இதுதான் அந்த மினி வேர்ல்டு என்றா, சிறிய உலகின் முடிவில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். நல்ல ஒரு கிளைமேட், வியூ பாயிண்ட் காண்டி இங்கே வரலாம் போல இருக்கு. நல்ல ஒரு வியூ பாயிண்டா இருக்கு. இங்க பாத்தீங்களா, இந்த அழகா இருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டில் 2021 ஆண்டு வந்து இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் ஒரு ஆள் பத்துக்குள்ளாக இறந்தால அவற்றை நினைவாக தான் இந்த இது வந்து 2022 ஆண்டு மக்களுக்கு பாதுகாப்பு வெளியே அமைக்கப்பட்டது. இதுதான் அந்த பாதுகாப்பு வெளி. மேலே அறிப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தான் இருக்கு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களுக்கு மேல கண்டிப்பாக இந்த ரொம்ப வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியான இடம், குளிர் காத்து தான் அடிக்குது. கேம்பிங் பண்றதுக்கு சிறந்த இடம்னு சொல்லலாம் இது. பக்கத்திலே தேயிலை கண்டு நிற்கிறோடைய தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கு மக்கள். இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி போறான் இன்றைக்கு வந்து இங்க வேலை நடந்து கொண்டுதான். சோ வாங்க நம்ம மேல இருக்கு பார்க்கலாம். அப்படி இங்க பாத்தீங்களா இந்த வியூ பாயிண்ட், இயற்கையை விரும்புகிறார்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடம் தான் பார்த்தீங்களா. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு வர்றாங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கள் குறைவாக தான் இருக்கு, எனக்கு தெரியல. நானும் முதல் திறந்தானே வரேன். ருச்சிக்கு பேரி போய் பார்க்கலாம். இப்போ வந்து சூரியன் வெயில் அடித்தாலும் ஆனால் சூடு வந்து தெரியல, என்ன குளிர் காத்தடிச்சு கொண்டிருக்கூடிய சூடே தெரியல. நல்ல ஒரு கிளைமேட் வந்து கேம்பிங் அடிக்கக்கூடிய இடம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக வந்திருக்கோம், நானும் வந்திருக்கோம். ஸோ
அஞ்சாறு பேராக குரூப்பாக வந்தார். மேம் ஒழுங்காக ஃபோன் பண்ணியிருக்கலாம், ஆனால் இங்கே நாங்கள் வந்து ரெண்டு பேரும் தெரியும், ஒன்றுமே செய்யலாது. சும்மா கதைக்க கூட ஆகல இல்லை பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா இந்த வியூ உண்டு. பார்த்தீங்கன்னா நண்பன் தனியாக போய் அதில் நினைக்கிறாங்க. இப்படி இதில் நண்டு தனியாக நண்டு இந்த வானத்தை பார்க்குறப்ப ஒரு அந்த நல்ல ஒரு ஃபீல் உண்டு வருது. தனிமையாக இருந்தாலும் ஓகே இல்லைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடமெல்லாம் அந்த போட்டோவில் பார்க்குறப்பவே நல்லா இருந்துச்சுன்னா நேரில் இப்போ வடிவில் தான் அவங்க போட்டோலாம் நல்ல பெயிண்டிங்லாம் போட்டு மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் சுற்றி இருக்க இயற்கையாக பார்க்குறப்ப உண்மையிலே வேற லெவலில் நான் சொல்லுவேன். அங்கேயே நல்ல ஒரு மேடா நடந்தா அழகான காற்று இப்படியே காற்றை சுவாசிச்சு கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. இயற்கையாக பார்த்து கொண்டே பார்த்தீங்களா அப்படி இருக்குது. அப்புறம் அழகான ஒரு வியூ. இப்போதான் எனக்கே புரியுது ஏன் இப்படி ஆக்கள் இந்த மாதிரி இயற்கையான இடங்களை விரும்புகிறாங்க. உண்மையிலே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம் தான் சொல்லுங்க. மிகவும் ஒரு அருமையான இடம். நான் கொஞ்சம் முந்தி வந்துட்டேன். சூரிய அஸ்தமனத்தின் போது வந்துருந்தோம்னா நல்லா இருந்தது. இல்லை சூரிய உதயம்னா காலையில் வந்துருந்தா நல்லா இருந்தது. நாங்கள் பார்ப்போம் பின்னே டைமில் வந்துட்டேன். ஒரு ரெண்டு மூணு பார்த்தா சரி சூரிய அஸ்தமனம் பார்ப்போம். முடிஞ்சால் அந்த சூரிய அஸ்தமனத்தையும் வீடியோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்படியே காட்டோடு நடந்து கொண்டே கதட்டி கொண்டே போக நல்லா இருக்கும். நல்ல ஒரு வியூ பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப எவ்வளோங்க உங்களுக்கு இந்த வியூ. தனிமையே இனிமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜால்வந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.